விடுவிப்புக்கு தேடி வர, பாவத்தை குறித்த ஒரு மழுங்கடிக்கப்பட்ட ஒரு தன்மையை பரப்புகிற ஒரு ஆவி. ஆண்டவர் எனக்கு சொன்னார், பூயர் என்கிற ஒரு ஆவி, BUER, பூயர் என்கிற ஒரு ஆவி. இந்த ஆவி என்ன செய்யுமா, பாவ உணர்வை மழுங்கடிக்கும்படி லாஜிக், சைக்காலஜி இவைகளை மனிதருக்கு போதிக்கக்கூடிய ஆவி. பாவம் என்றால் என்ன யா, அதெல்லாம் இதெல்லாம் உடம்புல தோன்றுகிற சில வேதி மாற்றங்கள் அவ்வளவுதானே, என்ன இதை போய் ஒரு பெரிய ஒரு ஆள் சொல்றாரு. ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் 60 வருஷம் வாழ்ந்தால் அதுல மொத்தம் அவன் பாவம் செய்த நாட்களை கூட்டி பார்த்தீங்கன்னா 12 வருஷம் தான் வருகிறது. மற்ற நாள் தூங்குறது கொஞ்ச நாள், வேலை செய்யறதுக்கு ஒரு நாள், குளிக்கிறதுக்கு இவ்வளவு மணி நேரம் அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு போட்டிருக்கான். ஒரு ஆள் 70 வயசு வாழ்ந்தா அவன் மொத்தமா பாவம் செய்த வருடம் என்றால் ஒரு 10 வருடம் வரும், 12 வருடம் வரும், அவ்வளவுதான். அப்ப 70 வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷன் 10 வருஷம் பாவம் செய்தான் என்பதற்காக கர்த்தர் நித்திய காலமாய் தண்டனையில் போடுவார் என்றால் இது என்னங்க அயோக்கியத்தனமா இருக்குது. 10 வருஷம் நான் செய்ததுக்காக என்னை வந்து கடைசி வரைக்கும் எப்போ பார்த்தாலும் இரவு பகலாக உள்ளே வச்சிரும். சின்ன கொஞ்ச நேரம் செய்த ஒரு தவறுக்கு பெரிய தண்டனை எப்படி கிடைப்பது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அவர் சொல்றார். லாஜிக்கு யோசிச்சு பார்த்தா சரியா இருக்கு. ஆமா, வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நல்லது செய்திருக்கிறோம், பாவம் எவ்வளோ நேரம் செய்தோம், மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ நேரம் பாவம் செய்தோம், ஒரு 3 வருஷம் அளவுக்கு பாவம் செஞ்சிருப்போமா, அவ்வளோதானே. இதுக்கு போய் ஒருத்தனை போய் என்ன சட்டியில் போடுறாருங்கிறாரு. ஒரு ஆள் வந்து உள்ள அவன் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து நெருப்பில் வந்து வெந்து கொண்டிருக்கிறான். இது என்னங்கிறது, நியாயம் இல்லாமல் இருக்குன்னு ஒருவர் என்னிடத்தில் சொன்னார். இதை காண்பித்து அண்ணன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டான். நான் சொன்னேன், ஒரு ஆள் ஒருவனை கொலை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் என்ன நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு ஆளை கொல்லணும், எவ்வளோ நேரத்தில் கொல்லலாம், அப்படி கழுத்தில் ஒரு கோடு முடிஞ்சது, மொத்தம் ஒரு 5 நிமிஷத்தில் கொலை செஞ்சேன். ஒரு 5 நிமிஷம் கொலை செஞ்சதுக்காக நீ 14 வருஷம் தூக்கில் போயிருந்தீங்க, ஜெயிலில் போடணும், கேட்க முடியுமா, கேட்டிருக்கீங்களா இப்போது? 5 நிமிஷத்தில் நான் செய்த ஒரு பாவத்துக்கு நீங்கள் வேண்டுமானால் ஒரு 10 நிமிஷம் தண்டனை கொடுக்கலாம். அதான் லாஜிக்கு. இவர் சொல்றார், நான் 3 வருஷம் தானே வருது என் வாழ்க்கையில் செய்த பாவம், அதற்கு எதற்கு எனக்கு நித்திய தண்டனை. இதெல்லாம் லாஜிக். இதை பேசக்கூடிய ஆவிக்கு பேர் பூவேர் என்று பெயர். இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான காரியங்களை காண்பித்து ஜனங்களுடைய பாவத்தை குறித்த அழுத்தத்தை, பாவத்தை குறித்த பயங்கரத்தை உணர முடியாம அதை இலகுவாக்கி பாவ உணர்வை மழுங்கடிக்க பண்ணுகிற ஆவி.